கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 22-29 வரை. சகோதரர் சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு வாக்களிக்கப்பட்டவை நம்பிக்கையால் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்து பாவத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுள்ளது என மறைநூல் கூறுகிறது. நாம் நம்பிக்கை கொள்வதற்கு முன் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தோம். வெளிப்பட இருந்த அந்த நம்பிக்கையை நாம் பெறும் வரை இந்நிலை நீடித்தது. இவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டிச் செல்லும் வழித்துணையாய் திருச்சட்டம் செயல்பட்டது. இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளதால் இனி நாம் வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழித்தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் 105 பதிலுரை பாடல். தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார், அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார், அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார், அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். செயல்கள் என்று மகத்தானவை, அவரின் நீதி தீர்ப்பை என்றும் நினைவில் கொண்டிருங்கள். ஆண்டவரின் செயல்கள் என்று மகத்தானவை, அவரின் நீதி தீர்ப்பை என்றும் நினைவில் கொண்டிருங்கள். அவரின் முகத்தை இடையராது நாடிடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார், அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை நினைவில் கொண்டுள்ளார், அவர் பெயரை சொல்லி நன்றி பாடல் பாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 11 பிரிவு இறை வார்த்தைகள் 27-28. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு
அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வணக்கம், இது உங்கள் தமிழ் தூது தொலைக்காட்சி.